என்னங்க இது? இம்மா வேலத்துல வந்து இப்படி எல்லாம் திடீர்னு நிறுத்துறது? பின்னால ஒரு மனுஷாதி மனிதன் இருக்கான்னு கொஞ்சமாவது உங்களுக்கு நினைப்பு இருந்துச்சுங்களா? இடுப்பு இற மாறி போச்சுங்களே. நூறு மைல் வேகத்துல வந்து இப்படி எல்லாம் பிரேக் போடுறது? நூறு மைல் வேகத்துல வந்த மோட்டார் சைக்கிள் தானடா பிரேக் போட்டேன். எனக்கு நூறு வயசு இருக்குன்னா இந்த 30வது வயசுலயே பிரேக் போட்டு சாக தயாரா இருக்கண்டா. எதுக்காக? அவளுக்காக. ஐயையே, இது யாரு தெரியுங்களா? யாரு? நம்ம அம்மாசி கோயில்ல அவனோட பேத்திங்க. இருக்கட்டும்டா. அரிசல பொண்ணுங்க. இருக்கட்டும்டா. இவளுக்காக நான் இத்தனை வருஷமா கணக்கு போட்டனே, அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு கூட்டி பார்க்க போறேன். எப்படிங்க? நான் நினைச்சதை முடிக்க போறேன். அருமையான சந்தர்ப்பம், ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம். கூட ஒரு குட்டி இருக்கான். 10 ரூபாய் கொடுத்தா ஓடிப்பாவாடா? கிராமத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வண்டியில வச்சிருக்கேன் கொண்டாடா. எதைங்க? இதுடா பாருங்க, ஒண்ணு சொல்றேன். நீங்க மாடி வீட்டு மைனரா இருந்து பல தப்புகளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பணம் படைச்சவங்க பயத்தினால அவன் கண்டு காணாம போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருக்கீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஒரு சில்லுட்டி போய் உங்களை நிறுத்தி வச்சு கேள்வி கேட்பான். பதில் சொல்ல தெரியாதவங்களடா கேள்வி கேட்பானு பயப்படணும். நான் எல்லா கேள்விக்கும் ரெடிமேடா பதில் வச்சிருக்கேன். நீ பயம் இருக்க.
ஓ தலைவரே நீ ஒண்ணு எனக்கு சும்மா மீன் குடுக்க வேணாம் நான் வயவரப்புல பிடிச்சு நிக்கிறேன் அம்மாஜி பாத்தியாடா உன் பேச்சு என்ன பேச்சு பேசுறான்னு நான் ஏதோ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு சொன்னேன் தங்கச்சி ஆடு நீ ஒரு பக்கம் கராக்குத்தனமா பூச்சுக்கு பூச்சுன்னு காலை விழுந்துட்டு 3 ரூபாய் காசு தான் கொடு இந்தாயா நீ கேட்ட 3 ரூபாய் அட போயேன் தாத்தா சும்மா பின்னால வந்துட்டு முறைச்சுக்கிட்டு போன வருஷம் நமக்குள்ள பேசி முடிவான தொகையே 3 ரூபாய் தானே அதைத்தான் தர்றோம்னு சொல்லிட்டீங்களே இந்த வருஷம் விலைவாசி என்ன விலைதான் விஷம் போல ஏறிக்கிட்டு போதே தவிர விளைச்சல் குறைஞ்சு போச்சுங்களே உன்னுக்கு 10 ரூபாய் வளைஞ்சப்போ அதுக்கு தகுந்த கூலியத்தான் கொடுத்தீங்களா தலைவர் தம்பி பிரசங்கத்துக்கு மேடை கிடைக்காம எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா அதானே உன்னுக்கு 1.5 விலையும் அது சேமா 2 விலையும் அதை விட்டு விட்டு ஒண்ணுக்கு 10 எந்த காலத்துல எந்த நிலத்திலையா வளைஞ்சது காட்ட முடியுமா கணக்க கணக்கா கேட்கிறீர்கள் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக பாட்டாளி மக்களின் ரத்தத்தையே உறிஞ்சி பழக்கப்பட்டவர்கள் பரம் பெருத்தாடிகள் நிலப்பிரபுக்கள் பெருநிலக்கிறார்கள் இவ்வளவு ஆவேசமா திட்டுறீங்களே புதுசா ஏதாவது திட்டக்கூடாதா 30 வருஷமா கேட்டு கேட்டு புடிஞ்சு போன வார்த்தையே கிழிப்புள்ள மாதிரி சொல்றீங்களே தம்பி பள்ளி கொடுத்த பாதியில விட்டுவிட்டு நேர பிரசங்க மேடைக்கே வந்துட்டாப்புல இருக்கு இருக்கும் ஏன் தம்பி இப்ப எங்க இருக்கிறாருங்க பெரும் நிலக்கிழாரும் நிலப்பரவும் அதே கடவுள் அஞ்சு கட்டருமான கதையா 30 ஏக்கர் 15 ஏக்கருக்கு வந்து 15 5 ஆயிடுச்சு அந்த 5 ஏக்கர்லையும் கடங்க பிய வாங்கிவிட்டு அதை வச்சுக்கவும் முடியாம வித்து தொலைக்கவும் முடியாம புலிவாலு பிடிச்ச கதையா கசுகிட்டு திரியிறோம் அத புரிஞ்சுக்காம ஏன் தம்பி வளவழன்னு பேசிக்கிட்டு அட பேசலன்னா அவங்களுக்கு பொழப்பேதையா இந்த பாருங்க தம்பி ஒரு முடிவா சொல்லிவிட்டோம் எல்லாரையும் வயல்ல இறங்கி அறுக்க சொல்லுங்க வர்றதுல ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம் என்ன சொல்றீங்க அப்படியா தலைவரையா இந்த ரோசனை சகாயமா இருக்குதுங்களே ஒத்துக்குவோமா அறிவிருக்கா அறிவிருக்கான்னு கேட்கிறேன் இந்த வருஷம் விளைச்சல் குறைஞ்சிருக்குன்னு சொல்றான் இந்த நிலையில இதுக்கு ஒத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் விளைச்சல் கூட இருந்துச்சுன்னா இந்த நிலைக்கு இறங்கி வருவானா வரமாட்டான் ஒரு 4 ரூபாய் கொடுத்தால் ஒழிய அறுவடை செய்ய மாட்டோம் என்பது தாத்தாளி பெருங்குடி மக்களின் ஏகோபித்த முடிவு உங்கள் முடிவு எங்களால் அந்த முடிவை ஏற்றுக்க முடியாது ஐயா அப்படி என்றால் வேலை நிறுத்தம் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை வேலை நிறுத்தம் நலம் பேசிய வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் ஓட்டு கிடைக்குமா அடுத்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் அவன் தான் நீங்க இல்ல முடியாது என்ன சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் உழைச்சாத்தான் முன்னுக்கு வர முடியும் பைத்தியக்காரா இந்த வார்த்தைய சொன்ன எந்த தலைவனாவது இந்த வரைக்கும் நிலைச்சிருக்கானா பெரும்பெரும் தலைவெல்லாம் அடிபட்டதே அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தானடா புரியாத பயல அவனுக்கு வரப்ப நீ ஒன்னும் பேசாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாங்க வாங்க உங்களுக்கு 60 இருக்கா அவன் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கான் எல்லா பயிலும் ஆன வாய பொழுதுகிட்ட அவனை பாக்குறீங்களா அவன் சொல்றபடி கேட்டா நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா உனக்கு வாட்டு போட்டு நாங்க உருப்பிட்டதை விட குழந்த சொல்றத கேட்டா நாங்க உருப்பிடலான்னு தான் தோணுது ஏண்டா எனக்கு ஓட்டு போட்டு நீங்க என்னடா கட்டுப்பிடிய நான் செய்தா குளத்தை வெட்டுறான் குட்டையை கட்டுறான் மருவை தூக்குறான் மதவ கட்டுறான்னு சென்னியா செஞ்சியா இப்பவும் தான்டா சொல்றேன் நான் சொன்னது உண்மைதான் அந்த மாதிரி சொன்ன உடனே நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களா நாங்க ஓட்டு போடாம தான் ஜெயிச்சேன் நாளைக்கு 10 ரூபாய் கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம்னு அடம் பிடிச்சி எங்கிட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க கணக்கு தீர்ந்து போச்சு நீங்க போட்ட ஓட்டுக்கு தான் எங்கிட்ட அப்பயே பணத்தை வாங்கிட்டீங்களா அப்புறமேல அதை செய்யல இதை செய்யலன்னு கேக்குறதுக்கு இன்னும் ரைட்ஸ் இருக்கு ஒப்புறானே ஒப்பந்தம் பேசுறேன்
உங்களுக்கு சேவை செய்ய தானடா நான் வந்திருக்கேன்னு நீ சென்னியா இல்லையா? ஆமாண்டா, சேவை செய்யதான் வந்தேன். படுபாவிங்களா செலவு பண்ண வச்சிட்டீங்களேடா. ஏண்டா கிணத்துல போட்டுட்டு கடல்லையா தேர முடியும்? ஏதோ ஆன செலவுக்கு வட்டி தேர்ற மாதிரி அதுல இதுல கொஞ்சம் பீராஞ்சி வச்சுக்கிறோம். இது தப்பா? அப்படி வா, ஊரே ஒன்ன ஊழலாசாமி சொல்றது வாஸ்தவம் தான்னு ஒத்துக்கிட்ட பத்தியாப்பா? ஊழல் ஆரம்பிச்சத நீங்க தானே? எப்படி அப்படியே கொமட்டில குத்துவேன்? ஏண்டாடே, அஞ்சு தலைமுறையினுடைய தலையெழுத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய விலையெல்லாம் மதிப்புள்ள ஒட்டுரிமைய கேவலம் 10 ரூபாய்க்கு வித்து ஊழல ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே நீங்க தானடா? எங்களை பார்த்தா ஊழல்ன்ற? ஒரு தலைவன் பேசுற பேச்சாது? உங்களை மாறி 10 ரூபாய வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற பசங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் ஏமாறி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனா வருவான். நானும் செல்றேன், எழுதி வச்சுக்க. அறிவிருக்கா, வண்டி குறுக்க வந்து விடறா. என்ன அப்படி அவசரம்? அவசரம் தாங்க. என்ன வக்கீலட்டம்மா, உங்க கையோட கூட்டி இருக்காங்க. எதுக்கு? எனக்கு தெரியாதுங்க. உங்களை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கூட்டி வாங்க. இது முக்கியமான விஷயம் பேசணுமா? அண்டம்மா கிட்ட எனக்கு என்ன முக்கியம்? என் குடும்பத்துக்கு இது முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது நீங்க உங்க பையனை கூட்டு வந்து காமிக்கிறப்ப செல்ல கண்ண நான் சீண்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே? என்ன பையன், இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க, இப்படிதானே நீ புரிஞ்சுட்டு இருக்க? வேற என் புள்ள வந்து பாக்குறச்சே செல்ல கண்ணு உன்கிட்ட ஆசையா பேசிட்டு இருக்கிற மாதிரி என் புள்ள மனசுல படணும். அதாவது உங்க பையன் பாக்குறப்ப செல்ல கண்ணு வந்து என்ன சீண்டணும், அவ்வளவுதானே? ஓடுங்கம்மா. அப்படிதான் இந்த விஷயம் பணத்தினாலதான் நடக்கணும்னா இந்த 5000 ரூபாய் பணம் வச்சுக்கோ. ஐயா, நாங்க இந்த விஷயத்துல லட்ச லட்சமா செலவு பண்ணுவோம். பணம் எனக்கு தேவையில்ல, இருந்தாலும் கூட்டுருங்க, வேற செலவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நான் சொல்ற நேரத்துல கரெக்டா தம்பிய கூட்டு வந்துருங்க. அப்படியாப்பா, அந்த செல்லக்கண்ணை விட்டுட்டு என் புள்ள எங்க ஆத்துக்கு வந்து சேர்ந்துடணும், அவ்வளவுதான்ப்பா. கவலைய விடுங்க, ஆத்திலேயே முழுகு அடிச்சுட்டு கொண்டாந்துடுறேன் புள்ளைய. நான் வரேன். தங்காச்சி, உனக்கு சரி சரியா மாடை பிடிச்சிட்டு வரேன். என்ன உன் தாத்தாவை கொம்பு மாடு குச்சி கொலை அறிஞ்சு குத்து உயிர் கொல உயிரா நடந்து பக்கத்துல வாங்க. என்னையா இது? என்ன மாடு முட்டி கொடை தெரிஞ்சு குத்து வீரா கிடக்கலாம்னு சொன்னியே, இங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறேன். எங்கயா தாத்தா? உன் தாத்தா குத்துக்கல்லாட்டம் கோழி பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருக்க. என்னையா அது நேரத்துக்கு ஒரு பேச்சு? என் தாத்தா சாக கிடக்கிறான்னு சொல்லி இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த நீ? தங்கச்சி, சொல்ல வேண்டிய சங்கதிய சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலன்னா சுகப்படுமா? சுகப்படுதா? அது என்ன இழவு? தப்பா நினைக்காத தங்கச்சி, உன் வாழ்க்கையின் எதிர்காலத்துல ஏற்பட போற பயங்கரத்தை பத்தி உனக்கு எச்சரிக்கை பண்ணதான் கூட்டிட்டு வந்தாங்க. அது பயங்கரம் என் வீட்டுக்காருக்கு ஏதாவது? வீட்டுக்காரனை பத்தி தான். என்னங்க அது? உன் மாமனார் வீட்டுல பயங்கர சதியே நடக்குது. கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். உன் வீட்டுக்காரு படிச்சிருக்கிறாரே மேனாட்டு பட்ட படிப்புக்கு, லட்சக்கணக்கில் பணமும் தந்து பொண்ண நான் தர நீ தரேன்னு முண்டி அடிச்சுட்டு ரதி மாதிரி பொண்ணுல கொண்டாந்து லைன்ல நிக்க வச்சிருக்காங்க. என்னங்க நீங்க, கண்ணாளான என் புருஷனுக்கு ஆறுங்க பொண்ணு கொடுப்பா? ஆறாவ சுத்த அறிவு கட்டவளா இருக்கா? இததான் கல்யாணம்னா அவங்க ஒத்துக்கலையே? ஒத்துக்கலனா இத்தனை காலமா என் புருஷனை சேரியில விட்டு வச்சிருப்பாங்களா? இத போய் பெருசா நினைக்கிறியா? ஐயோ பண்டு, இத கல்யாணம்னு அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தா உன்னை இல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. புரியுதா? புரியுதா? பெருசா கேள்வியை கேட்டுட்டாலும் ஏ சேரியில கொண்டாந்து விட்டுருக்காங்கன்னு. ஏன் தெரியுமா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்ற பழமொழி அவங்களுக்கு தெரியும். 30வது நாள் முறிச்சுக்கலன்னாலும் 60வது நாள் அத்துக்கிட்டு ஓடி அந்துருவான் பையன்ற நம்பிக்கையில விட்டு வச்சிருக்காங்க. அப்படிங்களா? எப்படிங்க அவங்க யாரு? நம்மள மாதிரியா ஆத்திர அவசரத்துல அதோகான கத்திப்பிட்டு கெட்ட பேர் வாங்கறதுக்கு? பாப்பாங்க, பொறுத்திருந்து பாப்பாங்க. யார எந்த நேரத்துல எங்க கப்புன்னு அமுக்கணுமோ அங்க அமுக்கிடுவாங்க. அதுலயும் மாமனார் இருக்கானு பெரிய வக்கீல், உன்னை கூண்ல ஏற்றி அவன் கேட்கிற ஒரே கேள்வியில அவன் கல்யாணமே செல்லாதுன்னு அடிச்சு தூக்கி விட்டாருவான். தாடு எதிர்காலத்துல நடக்க போற பயங்கரத்தை பத்தி. ஒரு கால் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னா உன்னுடைய நிலை என்ன அப்படின்றத பத்தி இப்ப பேசித்தான் ஆகணும். இப்ப என்ன பேசணுங்கிற? அப்படி கேளு சொல்ற. நேரா உன் புருஷன் போய், ஐயா நீ மேஷாட் ரொம்ப படிச்சவரு, எந்த நேரத்துல என்ன விட்டுடுவியோன்ற பயம் திக்கு திக்குன்னு மனுஷுக்குரிய ராப்பகலா இருக்கு. அந்த பயத்தை எப்படியாவது போக்கிட்டு கேளு. அதத்தாயா? என்ன கேக்குறது, எப்படின்னு கேக்குறது? யாராவ அறிவு கட்டவ அரிச்சு உள்ள இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்க. நிலம், வீடு, மனை, என்ன வாசல் எனக்கு எழுதி கொடுன்னு கேள. கொடுத்துட்டா வாங்கிக்கோ, ஜாம் ஜாம்னு காலத்தை கடுத்து. குடுக்கலன்னா? அப்படிப்பட்ட புருஷன் உனக்கு தேவையா? எப்படி பொண்டாட்டியோட பயத்தை போக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு தேவையா? விட்டு தொலை. விட்டுட்டு
விட்டுட்டு வா, அப்புறம் பேசுவோம். என்னையா உன் நாயம், எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு இப்பவே பேசி ஆகணும்னு சொன்னேன். நான் பொட்ட பிள்ளை இல்லையா? நானா என் புருஷனை விட்டுட்டு வந்துட்டா எங்கது என்ன ஆகும்னு நான் யோசிக்க வேண்டாங்களா? புருஷனிய விட்டதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊரு சிரிக்காம ஒழுங்கா ஒரே இடமா? ஆமா, என் கூட வந்துடு. வந்தையடி பாதையிலே மாலை வெயில் வண்ணம் போல மஞ்சள் புது நேர்த்தியின் மாலை வெயில் வண்ணம் போல மஞ்சள் புது நேர்த்தியின் மஞ்சளோடு சேர்த்து என்ன நெஞ்சம் போடும் தாழம் என்ன நெஞ்சம் போடும் தாழம் என்ன தண்ணீர் குறைவதென்ன தலையீழாய் தெரிவதென்ன தண்ணீர் குறைவதென்ன தலையீழாய் தெரிவதென்ன கள்ளாத போதையெல்லாம் கள்ளால வருவதென்ன கள்ளால வருவதென்ன பஞ்சரிசி பல்லு காரி பவாஜம் போல் சொல்லுக்காரி பஞ்சரிசி பல்லு காரி பவாஜம் போல் சொல்லுக்காரி கட்சி மணி ரவக்காரி காரியத்தில் கைகாரி அடிவாடி நீ கத்து கலா சங்கடி பழக்காடு நீ கத்து கலா சங்கடி பழக்காடு பாம்பு கடிச்சத? ஆமா டாக்டர், கடிச்ச பாம்ப பாத்தீங்களா? பார்த்தேனே. எப்படி பாம்பே பார்த்தல, பாம்பாட்ட எதையாவது பார்த்தல? நெளிஞ்சு வந்து நேர படம் எடுத்து இப்படி போட்டு எடுத்து நேர இப்படியே போட்டு விட்ட போட்டடங்க கட்டு கொடுத்துருக்க இங்க இருந்தனா? பேஷ் பேஷ், ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிருக்கல? வெரி குட், நதிங், ஒண்ணு இல்ல. என்னைய ஒண்ணும் இல்லங்கிற, பாம்பு கடிச்சிருக்கங்கிற. என்னங்கிற? இப்ப பாம்பு கடிச்சா என்ன? அட பாவி பிராமணா, பிராணம் போயிட்டாதோ? ரொம்ப தெரியும், ரொம்ப தெரியல கேக்குறேன். பாம்பு கடியில ரெண்டு விதம் இருக்கு, விதம் ரெண்டுன்னு. என்னங்கண்ணா அது? சொல்றேன், பாம்பு படம் எடுத்து அப்படி சாச்சு போட்டுக்கணும். பாம்பு கடிச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்கிறீரு. பாம்பு அப்படி சாச்சு போட்டிருந்தா இந்நேரம் அம்மா சாஞ்சு ஒரே பிளாட்டு ஆட்டம் போட்டு உரதடிச்சு அது எப்படி? மனுஷன் பயத்துல ரத்தத்தையே கேக்குறான், நுர கேக்குறான். என்னங்கண்ணே என்னது இவ்வளவு சொல்லி உண்மை இருக்கே? எல்லாரும் ஹாப்பியா இருக்கோ? பகவான் இருக்கேன்.